எல்லாருக்கும் வணக்கம். என்னை பார்க்க கொஞ்சம் அகோரமாக இருக்கும், ஆனால் வீடியோ இன்றைக்கி நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க கண்டென்ட்டு பிக் பாஸு. அதுலேயும் நேற்றுக்கு பிரியங்காவுக்கும் அபிஷேக் ராஜாவுக்கும் நடந்த வறுவலை பார்த்தா எனக்கே வறுக்கணும்னு தோணுது. அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம உலக நாயகர். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்ப்ரைஸான வீடியோஸ் எல்லாம் சர்ப்ரைஸான நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா நண்பர்களே? வாங்க போவோம். பிக்பாஸ் வீட்டில் காலையில் 8 மணிக்கு டெய்லி ஒரு பாட்டு போட்டு எல்லாத்தையும் எழுப்பிடுவாங்க. பழக்கமாக பாட்டு போட்டு தூங்க வைக்கிறதா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பாட்டு போட்டு எல்லாத்தையும் எழுப்பிடுவாங்க. அதில் நம்ம டான்ஸர் அபிஷேக் ராஜா வந்து எப்படி டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற அந்த திறமையை பாருங்கள். நீங்கள் உனக்கு ஆடவும் தெரில, சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற அவரோட திறமை என்னன்னா, அவர் அசால்ட்டா ஈஸியா எல்லாத்தையும் மண்டையை கழுவிடுவாரு. ஆனால் அவர் ராஜு கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ஒரு எனர்ஜியை வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்ருதி கொடுத்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே இங்க நான் ஒரு விதமான ஒரு எனர்ஜியை பாஸ் ஆன் பண்ணிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விஜய் டிவி பிரியங்கா. இவங்க வந்து விஜய் டிவியோட லீட் ஆங்கர்னு சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸான ஆங்கர்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 5 போயிருக்காங்க. அவங்களும் உள்ளே போய் நிறையா காமெடிகள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க போடுற காமெடிகளில் வந்து எந்த காமெடி எடுபடுதுன்னா, இந்த பாத்ரூம் காமெடி, இந்த சாப்பாடு காமெடி, பாத்ரூம் போயிட்டு கழுவுற காமெடி, நம்மள மாதிரியே இருக்கிறாங்கப்பா சார், டேலண்டட் கை. அதில் ஒரு கிளிப்பிங்கை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அவங்க சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு கூப்பாடு போடுறத, இப்பதான் பாத்ரூம் பத்தி சொன்னா மறுபடியும் பாத்ரூம் கிட்டே சாப்பாடு வேணுங்கிறாங்க. கொடுத்துட வேண்டியதுதான், இல்ல ஸ்டோர் ரூம்ல சாப்பாடு. கடைசியில் ராஜுபாய் வந்து மனசுருகி சரி மனசுருகி சரி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா உனக்கு சமைக்கவும் தெரியல, சமைக்கிறத சாப்பிடவும் தெரியல, பசி பசின்னு கூப்பாடு போட்டுட்டு இப்போ அந்த சாப்பாடை தூக்கி குப்பையில் போட வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து வந்து பிக்பாஸ் வீட்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மாலை அணிவிச்சாங்க, அதாவது அவார்டு கொடுக்குற மாதிரி. இவங்க வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. சாரி அபிஷேக், சிரிக்கிறது தப்பா நினைக்காதே. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் வந்து ஒரு இன்டர்வியூவர், கையில் பிடிக்கிற மைக் கொடுத்தீங்கன்னா இப்படி பிடிச்சினே தெரிவார். அவருக்கு கழுத்தில் மாட்ட கொடுத்தா எப்படிங்க மாட்டுவார், கழட்டி மாட்டி வச்சுட்டு வந்துட மாட்டார், கையில் கொடுங்க அடுத்தோட மைக் இவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹரிஷ் கல்யாணும் பிரியா பவானிசகரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்காக ஜூம் கால் மூலமாக வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. நிரூபன் ஆக்சுவலாக ஆம்லெட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆம்லெட்டை கொடுக்கும். அதில் நம்ம பிரியங்கா மதியானம் சாப்பாடு தான் மிஸ் ஆயிடுச்சு, இந்த ஆம்லெட்டாவது நமக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணாங்க. ஆனால் ஃபைனலாக நிரூப் வந்து யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா, இமான் நினச்சிட்டேன். ஏ உங்கள் வீட்டில் இருக்கா? இருக்கு. அடுத்து வந்து அந்த வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்றேன், அவர் தான் வந்து ஃபைனல் போவாரு, ஒருவேளை கப்பு கூட அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றவர் தான் வந்து ராஜுபாய். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, வாயிலே பல விதமான சவுண்டுகளை கொடுத்து அங்கே இருக்கிறவர்களை மகிழ்வித்து என்டர்டெயின் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் கல்யாணம் எதை பற்றி நீ சொல்லி வச்சுட்டேன். பாத்ரூம் காமெடி, கக்கா காமெடி, காக்கா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் யாராவது கேட்டாங்களா அதே பண்றேன்னு? கேட்கல. அப்போ அந்த குரூப்ல வந்து நிருப் வந்து கொஞ்சம் நேர்மையானவராக தான் தெரியறாரு. தேவையான நேரத்துக்கு பிரியங்காவை செருப்பில் சாணியில் முக்கிய அடித்த மாதிரியும், அபிஷேக் ராஜாவை சாணியை செருப்பில் முக்கிய அடித்த மாதிரியும் சில பல பதில்கள் கொடுக்கறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீ போகிற மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். போகும்போது நான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தெரியுங்கள. இப்படி பேசுகிறான். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி.
இப்போதான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு போகிறோம். அதாவது உலகநாயகன் வந்து அவருடைய சிறப்பை கல்லட்டி சாணியில் முக்கிய ஒரு அறை கொண்டு பாருங்கள். எழுதி குடுக்கல, சரி எழுதி காட்டுனீங்கல்ல, அது என்னவா? அடுத்ததா அபிஷேக் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான செருப்பட்டியை பாருங்கள். அபிஷேக், ஒரு சந்தேகம், நிஜமாவே நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பாத்துல? சத்தியமா பாத்துல சார். நீங்க வீக்கெண்ட் வீக்கெண்ட் நீங்க வர்றத மட்டும் நான் லைட்டா பாப்பேன். சத்தியமா பாத்துல சார். வீக்கெண்ட் வீக்கெண்ட் நீங்க வர்றத மட்டும் நான் லைட்டா பாப்பேன். அதாவது இவர் வந்து ஒரு எபிசோட சொல்லியிருப்பார், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, உங்களோட ஸ்டைலை பார்க்கறதுக்காக உங்கள் வீக்கெண்ட் வீக்கெண்ட் நீங்கள் வர அந்த ஷோ மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ப்ரோமோ தான், ஷோ நான் பார்த்ததே கிடையாது சார். வீக்கெண்ட் வீக்கெண்ட் நீங்கள் வரதை மட்டும் நீங்கள் லைட்டாக பார்ப்பேன். அதில் கமல் ஒரு சிரி சிரிப்பாக இருப்பாருங்க. ஷோ நான் பார்த்ததே கிடையாது சார். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக வந்து பிக் பாஸ் வீடியோ வந்து டெய்லி டெய்லி போடுவாங்க சில பேர் சில சேனல்ஸில், அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி முக்கியமான செருப்பட்டிகள், சாணி அடிகள், அந்த மாதிரி அடிகளை வந்து நான் எடுத்து உங்களுக்கு பகிர்வேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான சூப்பரான மொக்கையான மாசான கெத்தான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட நன்றி, வணக்கம். பா 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 ப